Students, welcome back. In the video, exercise 3.15. This is the exercise 3.15. So, முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு துணி கடையானது ஒரு Dress கடைக்கு போறீங்க. தனது வாடிக்கையாளருக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. நீங்க இப்ப ஒரு Dress வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதுல 50% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன? 100 ரூபாய்க்கு Dress வாங்குனீங்கன்னா 50%னா அதுல 50% கட்ட காசு கட்டினா மட்டும் போதும். அப்ப 100 ரூபாய்க்கு வாங்குனா 50 ரூபாய் நீங்க காசு கொடுக்கணும். குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான ஒரு படம் வரைகன் கேக்குறாங்க. சோ எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாங்க? ஓகேவா? அதுல எவ்வளவு விலை இருக்கு? இது ரெண்டுத்துக்கும் ஒரு படம் போட சொல்றாங்க. உங்களுடைய விலை வந்து 100 ரூபான்னு இருக்கு, தள்ளுபடி 50 ரூபான்னு இருக்கலாம். விலை 200 ரூபான்னு இருந்து தள்ளுபடி வந்து 100 ரூபான்னு இருக்கலாம். சோ இந்த மாதிரி மதிப்புகளை கொண்டு படம் போட சொல்றாங்க. பட் மதிப்புகளை நம்ம கிட்ட கொடுக்கல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு x y ன்ற மதிப்பு கொண்டு போடணும். A garment shop announces a flat 50% discount on every purchase of item for their customers. ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கும் 50% டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. Draw the graph for relation between marked price and discount. So, ஒரு பக்கம் நம்ம marked price அல்லது குறிக்கப்பட்ட விலை எடுத்துக்கலாம். அதுல எவ்வளவு விலை இருக்கு, குறித்த விலை. ஓகே, வைத நம்ம x னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய டிஸ்கவுண்ட், தள்ளுபடி போடணும். டிஸ்கவுண்ட், தள்ளுபடி இது நம்ம y னு எடுத்துக்கோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள உறவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன சொன்னோம், எந்த பொருள் எடுத்தாலும் அதுல 50% வந்துட்டு கட்டினா போதும். அப்ப பொருளுடைய விலை எவ்வளவு, x. இதுல 50% நீ கட்டினா போதும். 50% 50% அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நான் இதை 50/100 எழுதலாம். சதவீதத்தை 100 எழுதிக்கலாம் கீழே. இப்ப இதுதான் என்னுடைய தள்ளுபடி விலை. தள்ளுபடின்றது என்ன? y. சோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. y is equal to x பெருக்கல் 50/100. 0 அடிச்சிடலாம். 5 வந்து 5 வாய்ப்பாட்டில் ஒரு தடவை வரும், 10 ரெண்டு தடவை வரும். ஸோ y is equal to x பெருக்கல் 1/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா y/x அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 1/2. இங்கே இருக்கிற நம்பர்ன்றது ஒரு மாறிலி. ஏன்னா 1/2 தான் எப்போ எடுத்தாலும். இன்னொரு பொருள் எடுத்தாலும் அதே 50% தான் டிஸ்கவுண்ட். இன்னொரு பொருள் எடுத்தாலும் அதே 50% தான் தள்ளுபடி. அப்போ அந்த 1/2ன்ற மதிப்பு மாறாது. இப்போ இதை நம்ம கேன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபார்முலா எப்படி வந்துடும்? கே இஸ் ஈக்குவல் டு y/x. இது நேர் மாறுபாடுக்கான ஃபார்முலாவாக நம்ம படிச்சிருக்கோம். டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா, நேர் மாறுபாட்டுக்கான ஃபார்முலா, டைரக்ட் வேரியேஷன். அப்படின்னா இந்த படம் எப்படி நமக்கு வரும்னு சொல்லியிருக்கேன், ஒரு நேர்கோடா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எதிர் மாறுபாடுக்கு ஒரு படம் எப்படி வரும்னா லைனா வராது, ஒரு வளைவு மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன், இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு. ஸோ இப்ப படம் எப்படி வரணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு கோடு மாதிரி வரணும். ஆனா எனக்கு எக்ஸ் ஒய் மதிப்புலாம் எனக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, கேள்வியில கொடுத்துருக்க அந்த ரெண்டு மதிப்பு மட்டும் நம்ம வச்சு போடலாம். வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3,250 ரூபாயை தள்ளுபடியாக பெற்றால், தள்ளுபடின்றது எவ்வளவு? 3,250 ரூபாய். குறித்த விலையை காண்கின்றாங்க. அப்ப ஒய்யோட மதிப்பு தெரியும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற ஃபார்முலாக்கே போங்க. ஒய்யோட மதிப்பு தெரியும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? கே இஸ் ஈக்குவல் டு y/x தான் நம்ம ஃபார்முலா. கேன்றது என்னது ஏற்கனவே? 1/2 நமக்கு தெரியும். 1/2 இஸ் ஈக்குவல் டு ஒய்யோடைய மதிப்பு வந்துட்டு 3,250. 3,250/x. அப்ப இந்த எக்ஸையும் இந்த 1 இந்த பக்கம் கொண்டு, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு, எக்ஸ் வகுத்தல இருந்து வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். அப்ப 1/(x/2) ஈக்குவல் டு 3,250. 1 எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் வரும். 2 வகுத்தல இருந்து பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். 3, 2, 5, 0, 2. இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 0, 2, 5, 10, 2, 4, 5, 2, 3, 6, 6,500 அப்படின்னு எக்ஸ் கிடைக்கும். அப்ப 6,500 ரூபாய் அப்படின்ற ஒரு பொருளை நான் 50% தள்ளுபடியில 3,250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, குறித்த விலை வந்து 2,500 கொடுத்துருக்காங்க. அப்ப மார்க்டு பிரைஸ் கொடுத்துருக்காங்க 2,500. இதோடைய தள்ளுபடி எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ் கொடுத்து ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது மெத்தட்ல போடுங்க. அதே மாதிரி ரெண்டுல என்ன பண்ண போறோம்? கே இஸ் ஈக்குவல் டு y/x. கேன்றது ஏற்கனவே நான் இங்க 1/2 கொடுத்துருந்தேன். ஈக்குவல் டு இங்க எனக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ். ஒய் கொடுக்கவே கண்டுபிடிக்கணும். அப்ப
y கண்டுபிடிக்கணும், y அப்படியே வச்சுக்கோ. x ஓட மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2500 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 2500 போட்டீங்கன்னா வகுத்தல் இருக்க 2500 இந்த பக்கம் தான் பெருக்கல் ஆயிடும். அப்ப 1 பெருக்கல் 2500 வகுத்தல் 2 ஈக்குவல் டு y. 2 2500 1250 மடங்கு அடிக்கும், வகுத்தீங்கன்னா 1250 வரும். அப்போ y ஓட மதிப்பு 1250. அப்ப இந்த இடத்துல 1250 கிடைக்கும். இந்த ரெண்டு மதிப்பை வச்சு நம்ம ஒரு கோடு போடலாம். சோ நமக்கு x ஓட மதிப்பு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500, 6500. ஸோ 500 முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1000, 2000, 3000 மதிப்பு எடுத்துக்கலாம். அப்போ கீழே ஒய் எக்ஸுக்கான ஒரு லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ் அச்சை வரைஞ்சிடலாம். ஒய் அச்சு ஏற்கனவே நம்ம வரைஞ்சிட்டேன். எக்ஸ் அச்சை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், 1000 எடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது 0 எடுத்துக்கோம் முதல் கோடு. அப்புறம் முதல் டார்க்கான லைனை வந்து நம்ம 1000 எடுக்க போகிறோம். அப்புறம் ரெண்டாவது நம்ம 2000 எடுக்க போகிறோம். அப்புறம் மூணுக்கு நம்ம 3000 போட போகிறோம். அப்புறம் இதை 4000 போட்டுக்கோ. இப்போ இது 5000 வந்துடும். இது நமக்கு 6000 வந்துடும். 7000 வரைக்கும் போதும், ரொம்பலாம் போட வேணாம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஒய் எப்படி இருக்குன்னா 250 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1000 இல்லை வந்து 500 நம்ம போட்டோம்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 500, 1000, 1500, 200 அப்படின்னு போடலாம். ஸோ முதல்ல 500 எடுத்துக்குவோம். இது 1000, இது 1500, இது 2000, இது 2500, இது 3000. ஸோ இப்போ நம்ம முதல் எக்ஸ்ஒய் எடுத்துக்கினா ஒரு எக்ஸ் 6500, இன்னொன்று 3250. 6500 இந்த 6000க்கும் 7000க்கும் நடுவில் இருக்க இந்த கோடு, அதுவும் 3250, 3250 சேர்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்கு கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு புள்ளியும் இணையிற அந்த இடம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ குறிப்பிட்டு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிறோம். 3250 6500 சந்திக்கிற புள்ளி வந்து இது. இதை நம்ம ராக்கெட் எழுதிக்கலாம். 3250 முதல்ல எக்ஸ் எழுதிக்கோ. 6500 கமா 3250. அடுத்த புள்ளி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500 1250. 2500 2000க்கு 3000க்கு நடுவில் இருக்கிற அந்த கூடு, அதுவும் 1250 சந்திக்கிறது இந்த புள்ளியில் இருக்கும். ஏன்னா இங்கே 1000 1500 நடுவில் இருக்கிறது தான், பாதி தூரத்தில் இருக்கிறது தான் அந்த கூடு தான் உங்களுக்கு 1250. ஸோ இதோடைய மதிப்பு என்ன வரும்னா 2500 1250 வரும். இதை நீங்கள் ஒரு கோடு கொண்டு இணைச்சிருங்க. கரெக்டாக அந்த ரெண்டு புள்ளி வழியாக சந்திச்சுட்டு போகிற மாதிரி ஒரு கூடு வரைங்க. படம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மதிப்புகளை எழுதணும். அதாவது எக்ஸ் 6500 இருக்கிறப்ப ஒய் 3250 தான் வருதான்னு செக் பண்ணிக்கணும். எக்ஸ் 6500 ஒரு அந்த ஒய் இந்த கூடை தொடர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே வரும், ஓகேவா? இப்படி வந்துடும். இது நேராக எங்கே தொடுதுன்னு பார்க்குறப்ப இந்த பக்கத்தில் கரெக்டாக உனக்கு 3250 தொடும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த புள்ளி ஏற்கனவே நம்ம எழுதியாச்சு. அடுத்து அதே மாதிரி 2500 1250 பார்த்தீங்கன்னா 2500 இந்த புள்ளியில் இருக்கும். இதுக்கு ஒரு லைன் போடுங்க. இது எங்கே போய் இந்த பக்கம் நமக்கு ஒய் அச்சை தொடும்னு பார்த்தீங்கன்னா 1250 கரெக்டாக தொடும். ஸோ இதுதான் நமக்கான படம். ரொம்ப சிம்பிளாக நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு என்னென்ன மதிப்புகளுக்கு படம் போடணும்னு நமக்கு தரல, ஆனால் கேள்வியில் கொடுத்த அந்த ரெண்டு மதிப்புகளை வச்சு நான் படத்தை வரைஞ்சி ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய்னு ஆரம்ப மதிப்பை எடுத்துட்டு அதை வச்சு ஒரு சமன்பாட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு எனக்கு கிடைச்சிது. இது எனக்கு நேர்கோடு தான் வரணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதிருக்கோம். இப்போ நம்ம மாதிரி அச்சுக்களுக்கான மதிப்பை எழுதணும். எக்ஸ் அச்சு எப்படி இருக்குது, ஒய் அச்சு எப்படி இருக்குது அப்படின்னு எழுதணும். எக்ஸ் அச்சு அப்படின்றது என்னென்னா இந்த மதிப்பு எக்ஸ், எக்ஸ் டேஷ் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்றதுல என்ன, இது வந்து எக்ஸ்ன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம், குறித்த விலை, ஓகேவா? இப்போ குறித்த விலை 0, 1000னா இது ஒன்று ஒன்று ரூபாயை குறிக்குது. அப்போ 1 சென்டிமீட்டர்ன்றது இங்கே 1000 ருபீஸ் வந்து இங்கே குறிக்குது. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் என்ன குறிக்குதுன்னா 1 500 ரூபாயை குறிக்குது. ஏன்னா 0 500 1 சென்டிமீட்டர் 500 ரூபாயை குறிக்குது. ஒய்யில் அதே மாதிரி எழுதுனேன்னா இங்கே ஒய்க்கு இது ஒய் ஒய் டேஷ் போகிற மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கான மதிப்பு இப்படி தான் நம்ம எழுதணும். தமிழ் எழுதுறப்ப எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர்
ஒரு ஒரு சென்டிமீட்டரும் 1000 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய். ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு ஒரு ஒய் அச்சுலையும் இருக்கிற மதிப்பு 500 500 ரூபா பிரிச்சிருக்கேன் இல்லையா, அப்போ 500 ரூபாய். கேள்வியில் இந்த படம் வரைஞ்சி முடிச்ச உடனே நீங்கள் எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் அழகாக பேர் எழுதிடலாம். இங்கே எக்ஸ்ன்றது என்ன எடுத்திருக்கோம், மார்க்டு ப்ரைஸ் அல்லது குறித்த விலை. ஸோ எக்ஸ் லைனுக்கு கீழே நீங்கள் மார்க்டு ப்ரைஸ் குறித்த விலை அப்படின்னு எழுதலாம், குறித்த விலை. ஒய் அச்சில் என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் தள்ளுபடின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒய் அச்சில் நீங்கள் இதை எழுதிடலாம், ஒய் அச்சில் என்ன எழுதணும், டிஸ்கவுண்ட் ஆர் தள்ளுபடி அப்படின்னு எழுதிடலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் சம் பார்க்கறதுக்கு. இவ்வளோதான் அந்த கேள்வி. இந்த சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.